வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி நம்ம சேனல் நேம் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா ஒரு நோட்டிபிகேஷன் பெல் பட்டன் இருக்கும் அதை டச் பண்ணீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் ஒரு ஃப்ரூட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் ஓகேங்களா இப்ப சம்மர் சீசன் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு வந்து நல்லா இருக்கும் ஓகேங்களா நல்லா ஆரோக்கியமா இருக்கும் ஓகேங்களா அதனால ஃப்ரூட்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்குற ஃப்ரூட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ணாச்சி பழம் இந்த அண்ணாச்சி பழத்தோடைய மருத்துவ குணங்கள் என்ன எல்லா படத்துலயுமே எல்லா பழங்கள்லையுமே வந்து அதி பயங்கரமான மருத்துவ குணங்கள்லாம் நிறைய இருக்கு ஓகேங்களா நம்ம எல்லா பழத்தையும் சாப்பிட்ருக்கோம் பட் ஆனா இந்த பழத்துல நமக்கு என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சிக்காமையே நிறைய பழங்களை நாம சாப்பிட்ருக்கோம் ஓகேங்களா இன்னைக்கு நான் அதுக்காக உங்களுக்கு இந்த அண்ணாச்சி பழத்தில் உள்ள மருத்துவ குணங்கள் என்னங்கிறத பத்தி தெளிவா இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஓகேங்களா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த வீடியோ ஓகேங்களா அண்ணாச்சி பழம் நீங்க விரும்பி சாப்பிடாம இருந்தா கூட இந்த வீடியோல வர மருத்துவ குணங்களை பாத்தீங்க அப்படின்னா அண்ணாச்சி பழம் நீங்களும் விரும்பி சாப்பிடுவீங்க ஏன்னா அதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள்லாம் அடங்கி இருக்கு ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மருத்துவ குணம் கொண்ட அண்ணாச்சி பழத்தை பற்றி பார்க்கலாம் சுவையான அண்ணாச்சி பழத்தை பற்றி பார்ப்போம் அண்ணாச்சி பழத்தின் வரலாறும் அண்ணாச்சி பழத்தின் பயன்களையும் பற்றி பார்ப்போம் எல்லோரும் விரும்பி உண்ணக்கூடிய அண்ணாச்சி பழமானது போர்சுக்கல் நாட்டில் தென்பகுதி இடங்களை தாயகமாக கொண்டது இது பிரேமிலசோ இனத்தைச் சேர்ந்த தாவரமாகும் அண்ணாச்சி என்ற பெயர் போர்ச்சுகீசிய மொழியிலிருந்து பெறப்பட்டது தற்போது அண்ணாச்சி எல்லா நாடுகளிலும் உற்பத்தி செய்யப்படுகிறது அண்ணாச்சியை பயிரிடும் முறையை பற்றி பார்ப்போம் ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரை நடவுக்கு ஏற்ற பருவமாகும் நல்ல வடிகால் வசதி உள்ள களிமண் பகுதியில் நன்கு வளரும் தன்மை கொண்டது மண்ணின் காரத்த கார அமிலத்தன்மை அஞ்சு புள்ளி அஞ்சு முதல் ஏழு புள்ளி ஜீரோக்குள் இருக்க வேண்டும் சாகுபடிக்கு சேர் தேர்வு செய்யப்பட்ட நிலத்தை நன்கு உழுது கட்டிகள் இல்லாமல் சமன் படுத்திக்கொள்ள வேண்டும் நாற்றுகளை இரட்டை வரிசை முறையில் நடவு செய்வதற்கு ஏற்றவாறு பார்களை அமைக்க வேண்டும் கொண்டைகள் மேல் கன்றுகள் பக்க பக்க கன்றுகள் ஆகியவை நடவு செய்வதற்கு பயன்படுகிறது முந்நூறு முதல் முந்நூற்றி ஐம்பது கிராம் எடையுள்ள கன்றுகள் தேர்வு செய்யப்படுகிறது ஒரு ஹெக்டர் தொழுது உரம் நாற்பது முதல் ஐம்பது டன் இட வேண்டும் பின்பு செடி ஒன்றுக்கு பதினாறு கிராம் சூப்பர் ஃபாஸ்ட் நாலு கிராம் கலந்த கன்று நட்ட ஆறாவது மாதத்திலும் பின்பு பனிரெண்டாவது மாதத்திலும் இட வேண்டும் பின்பு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை தொழு உரம் மற்றும் புழு உரம் வைத்து பாய்ச்சல் நிலம் விளைச்சல் கிடைக்கும் பழத்தின் எடை அதிகரிக்க நாப்தலின் ஆசிட் அமில கரைசலை காய் பிடித்து இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு தெளிக்க வேண்டும் இதனால் பழங்கள் பெரிதாகி எடை அதிகரிக்கும் கலைகள் இல்லாமல் பராமரிக்க வேண்டும் ஒவ்வொரு முறை உரமிடும் பொழுதும் அறுவடை முடிந்த பின்பும் செடிகளுக்கும் மண் இணைக்க மண் இணைக்க வேண்டும் பழத்தின் பருமனை அதிகரிக்க காய்பிடித்து ஓரிரண்டு மாதங்களுக்கு கொண்டையில் குறுத்தலை தள்ளி எடுத்துவிட வேண்டும் பன்னெண்டு முதல் இருபது சதவீதம் வரை பழங்கள் பெரிதாகும் கன்று நட்ட பன்னெண்டு மாதங்களில் பூ வளர ஆரம்பித்து பதினாறு மாதங்களில் பழங்கள் அறுவடைக்கு தயாராகும் பழங்கள் மஞ்சள் நிற மரி மஞ்சள் நிறமாக மாறிய பின்பு அறுவடை செய்ய வேண்டும் ஒரு ஹெக்டருக்கு ஐம்பது டன் வரை பழங்கள் கிடைக்கும் சாதாரணமாக அண்ணாச்சி பழத்தை ஐம்பது ரூபாய்க்கும் முப்பது ரூபாய்க்கும் வாங்கி சாப்பிடும் நமக்கு இது எவ்வளவு பெரிய பயிரிடும் முறையை பற்றி இதுவரை யாருக்கும் தெரிந்திருக்காது இப்போது தெரிந்து கொண்டிருப்பீர்கள் அண்ணாச்சி பழத்தின் நன்மைகள் அன்னாச்சி பழத்தின் உடலுக்கு தேவையான பல்வேறு சத்துக்கள் உள்ளன வைட்டமின் ஏ பி சி சத்துக்கள் நிறைந்துள்ளது அண்ணாச்சி இலைச்சாறு வயிற்றில் உள்ள பூச்சிகளை அழிக்கும் தன்மை கொண்டது அண்ணாச்சி பழம் சாறுடன் தேன் சேர்ந்து தொடர்ந்து நாற்பது நாள் சாப்பிட்டு வந்தால் ஒரு பக்க தலைவலி வாய்ப்புண் மூளைக்கோளாறு ஞாபக சக்தி குறைவு போன்ற நோய்கள் குணமடையும் அன்னாச்சி பழத்தை தேனில் கலந்து சாப்பிட்டு வர உடல் நலம் கூடும் மஞ்சள் காமாலை உள்ளவர்கள் அண்ணாச்சி பழச்சாற்றை சாப்பிட்டால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள அன்னாச்சி பழத்தை சாப்பிட்டால் பல்வேறு நோய் இருந்து தப்பிக்கலாம் ஆரோக்கியமான வாழ்விற்கு அன்னாட்சி தரும் உத்தரவாதங்கள் எலும்புகளின் எலும்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது எலும்புகளை வலுவாக வைத்திருக்க அன்னாச்சி பழத்தை உணவுடன் சேர்க்கலாம் இதில் மக்னீசியம் உள்ளது இது எலும்புகளுக்கு வலுவாக வைத்திருக்க அத்தியாவசியமான தாதுப்பொருள்களாக கருதப்படுகிறது என்சிபிஐஐ பயோடெக்னாலஜி தகவல் தேசிய மையத்தின்படி மக்னீசியம் பெண்களுக்கு ஒரு நாளைக்கு ஒன்று புள்ளி எட்டு மில்லிகிராம் மற்றும் ஆண்களுக்கு ரெண்டு புள்ளி முல் ரெண்டு புள்ளி மூணு மில்லிகிராம் தேவைப்படுகிறது அதே நேரத்தில் நூறு கிராம் அண்ணாச்சி பழத்தில் ஜீரோ புள்ளி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மில்லிகிராம் மெக்னீசியம் காணப்படுகிறது எனவே இந்த மெக்னீஷியம் எலும்புகளை பலப்படுத்தும் கூடுதலாக அன்னாச்சி பழம் கால்சியம் கால்சியத்திலும் உள்ளது மற்றும் கால்சியம் எலும்பு ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியமான ஊட்டச்சத்தாகும் இரண்டு இந்த இரண்டு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களின் அடிப்படையில் எலும்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த அன்னாச்சி பழத்தை உட்கொள்ளலாம் மூக்கடைப்பிற்கு நிவாரணம் அளிக்கிறது இது தொண்டை மற்றும் மூக்கடைப்பு தொடர்பான உடல்நல பிரச்சனைகளையை உடல்நல பிரச்சனைகளை போக்க மூக்கின் ஜவ்வு வீங்கி அதிகப்படியான சளி உரைதல் போகும் அண்ணாச்சி பழம் அலர்ச்சி ஏற்படு அலர்ச்சி எதிர்ப்பு பண்பு உள்ளது இதுபோல் உள்ள சிக்கலை போக்க அன்னாச்சி பழத்தை சாப்பிட்டு வரலாம் வாய் ஆரோக்கியத்திற்கு பயன்படுகிறது அன்னாச்சி பழங்களில் காணப்படும் புரோமலின் என்ற கலவை பாக்டீரியா எதிர்ப்பு பண்புடையது இதனை பல் மருத்துவ பல் மருத்துவத்தில் ஆன்டிபலோமெட்ரி வீக்கத்தை குறைத்தல் மற்றும் வலி நிவாரணி மருந்தாக பயன்படுத்தலாம் மேலும் ஒரு ஆராய்ச்சியின்படி புளோமிலின் ஆன்டி பிளாக் மற்றும் ஜாக்லிஸ்ட் பண்புகளை கொண்டுள்ளது இந்த பண்புகள் பட்களின் பாக்டீரியா அடுக்கு பிளாக் உருவாகுவதை தடுக்கிறது இது ஈறு அலர்ச்சி நோயின் அபாய அபாயத்தை குறைக்கிறது இதே ஆதோ இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது அண்ணாச்சி பழத்தை உட்கொள்வதால் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இது இதய அமைப்பை பாதுகாக்கும் பண்புகளை கொண்டுள்ளது அதிக அளவு நார்ச்சத்து உள்ளது இது உடலில் உள்ள கொழுப்புகளின் அளவை குறைக்கும் உடலின் ஆரோக்கிய பராமரிப்புக்கு உணவு நார்ச்சத்து அவசியம் உண்மையில் நார்ச்சத்து உட்கொள்வது இதய நோய் பரும உடல் உடல் பருமன் மற்றும் நீரழிவு நோய் ஆகியவற்றிலிருந்து விடுபட உதவுகிறது எடல் எடை குறைக்க உதவுகிறது அண்ணாச்சி சாறு உடல் எறையை குறைக்க உதவும் எலிகளி எலிகளின் நடத்திய ஆய்வின் அண்ணாச்சி சாறு உடல் பருமன் எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது இதை உட்கொண்டால் லிபோனிசிஸ் எனப்படும் கொழுப்பு உருவாவதற்கான வளர்ச்சிதை வளர்ச்சிதை மாற்றம் செய்முறையை குறைக்கும் அண்ணாச்சி பழச்சாற்றில் காணப்படும் இந்த நெதிக்கல் உடல் எடை குறைக்க கூடுதலாக அண்ணாச்சி பழச்சாறு ஒரு கிளாஸ் பருகுவது ஒரு நாள் முழு நாள் முழுவதும் உடல் நீரோற்றமாக வைத்திருக்க உதவும் மேலும் ஆற்றலை அள்ளித்தருவதோடு வளர்ச்சிதை மாற்றத்தையும் அதிகரிக்கும் சளி மற்றும் ஆஸ்மாக்கு பலன் அளிக்கும் அண்ணாச்சி பழத்தில் புரோமிலின் கூறுகள் ஆஸ்துமா நோயாளிகளுக்கும் அதன் தீவிரத்தை குறைத்து இது ஆஸ்மாவால் ஏற்படும் காற்றுப்பாதை வீக்கத்தை குறைக்கவும் என்சிபிஐ வெளியிட்ட ஒரு ஆய்வின்படி அண்ணாச்சி சாற்றில் ஆண்டிபின் ப்ளோமெட்ரி பண்புகள் உள்ளது இது சுவாச குழாயின் வீக்கத்தை குறைப்பதன் மூலம் ஆசுமா அறிகுறிகளை போக்கும் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள் செல்களில் உண்டாகும் தேகத்தை தடுக்க அண்ணாச்சு பழம் உட்கொள்வதால் லிபோ லிப்போஜினிசிஸ் எனப்படும் கொழுப்பு உருவாவதற்கான வளர்ச்சிதை மாற்றம் செய்முறையை குறைக்கும் மேலும் செல்களில் உண்டாகும் சேதத்தை குறைப்பதனாலும் இவை முக்கிய பங்கு வகிக்கிறது புற்றுநோய் தடுப்பில் முக்கிய பங்காற்றுகிறது புற்றுநோய் ஒருவித வியாதியாகும் இதற்கு சிகிச்சை அளிக்க நீண்ட நீண்ட மருத்துவ செயல்முறை தேவைப்படுகிறது இதற்கு அறிவியலும் தொடர்ந்து துல்லியமாக சிகிச்சைக்காக சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது இதனால் இதனை தடுக்க உணவு முறை கவனித்து கொள்ள வேண்டும் புற்றுநோயை தடுக்க சாத்தியமான உணவுகளின் அண்ணா அண்ணாச்சி பழமும் சேர்த்து கொள்ள வேண்டும் இவை புற்றுநோயை தடு தடுப்பதில் பயனுள்ளதாக கருதப்படுகிறது அதன் முக்கிய நிதியான புரோம்லின் புற்றுநோய் உயிரினக்களுக்கு வளர்ச்சியை தடுக்கும் ஒரு ஆய்வின்படி இது தெரியப்பட்டுள்ளது வீக்கம் மற்றும் தொண்டை புண்கள் தீர்வளிக்க அண்ணாச்சி பழத்தில் ஆன்டிபுளோமெட்ரிக் பண்புகள் உள்ளதால் இது இதை சாப்பிடுவதனால் வீக்கம் மற்றும் அது தொடர்பான சிக்கலை கையாள்வதில் பயனுள்ளதாக இருக்கும் உண்மையில் இது உள்ள புளோமொலின் என்ற நெதி வீக்கத்தை குறைக்கும் பண்புகளை கொண்டுள்ளது இதன் காரணமாக கடினமான சைனஸ்ட் சைனஸ் சைனஸ்டிஸ் தொண்டை புண் கீழ்வாதம் மற்றும் அலர்ச்சி பிரச்சனைகளை அகற்ற இது உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க அன்னாச்சி பழத்தில் ஊமரிக் அமிலம் பெருளிக் அமிலம் குளோரிலிஜின் அமிலம் மற்றும் எலர்ஜிக் அமிலம் போன்ற பைட்டோமெக்னிக் பைட்டோகெமிக்கல்கள் இயற்கை ரசாயனங்கள் உள்ளன இதில் வைட்டமின் சி மெக்னீசியம் தியாமின் ரைபோப்ளோவின் பைரிசின் தாமிரம் மற்றும் நார் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன இத்தகைய சூழலில் இது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவிகரமாக இருக்கும் அன்னாச்சி பழம் புரோம்ளின் தவிர வைட்டமின் சி உள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவிகரமாக இருக்கும் சிறந்த மருத்துவ குணம் கொண்ட இந்த அண்ணாச்சி பழத்தை அண்ணாச்சி பழத்தின் மருத்துவ குணங்களை பற்றி பார்த்திருப்பீர்கள் இது உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மற்றொரு வீடியோவில் இணைவோம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்